ஹாய் ஸ்டூடெண்ட், அனைவருக்கும் வணக்கம். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் 142-160 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸுக்கு எந்த காலேஜெல்லாம் நம்ம சாய்ஸ் பில்லிங் கொடுக்கலாம், கொடுத்தா கிடைக்கும் அப்படின்ற பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கூட எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது 140-160 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் இயர் எந்தெந்த காலேஜ் கிடச்சிருக்கு அப்படின்ற ரேங்க் வைஸாக ஒரு 48 காலேஜினுடைய ரேங்க் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த காலேஜில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது 160-க்கும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய காலேஜ் வந்து 140-க்கும் கிடச்சிருக்கக்கூடிய காலேஜ். இந்த வருஷம் ஒரு 5 கட் ஆஃப் முன்ன பின்ன வரலாம், பட் இந்த காலேஜெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலேஜ் எல்லாம் அந்த கட் ஆஃபில் இருக்கக்கூடிய இதுக்கு ஒரு பெஸ்ட்டான காலேஜ்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜு, அடுத்து பார்த்திங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இதில் டிஎன்இஏ கோடுன் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேர் எழுதினீங்கன்னா கூட அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்த கோடை என்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த காலேஜோட டீட்டெயில் வந்துடும். அதனால் அந்த கோடு கம்பல்சரியாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து கே கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து வள்ளலார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ், சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, மதுரை இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, வெல்டெக் மல்டிடெக் டாக்டர் அங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ், செருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், வெல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ், ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ், எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, காமராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாலஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நந்தா இன்ஜினியரிங் காலேஜ், ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ், லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் நர்சபு சென்னை, எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ், ரோஹிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ், கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ், பாவை இன்ஜினியரிங் காலேஜ், எம்ஏஆர் ஈரப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ், டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அமிர்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, எஸ்எஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஜான்சன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இசிஹெச் பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ், பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நரயங்குரு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், என்பிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, பொன்ஸ் எஸ்லி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ இது எல்லாமே மொத்தம் 42 காலேஜ். இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜ். ஸோ இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய காலேஜினுடைய கட் ஆஃப் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா 140-க்கு, பிசிக்கு 140-க்கும் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் லோயஸ்ட்டு கட் ஆஃப், ரைட்டுங்களா? ஸோ இது வரைக்கும் கூடிய காலேஜ். இந்த காலேஜில் நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் அந்த கோடை கிளிக் பண்ணி எந்தெந்த காலேஜில் சேரலாம், இது எதெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, ஸோ இந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.